ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கடலை குழம்பு. நல்ல புரோட்டீன் சத்தும் நார் சத்தும் நிறைந்த கருப்பு கொண்டக்கடலையோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்ல கம கமன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி விட்டு ஒரு பக்காவான குழம்புங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டா ஆஹா சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் சாப்பிட தோணும், அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல கடலை காய்கறிகள்லாம் சேர்த்து அருமையாக செஞ்ச இந்த குழம்போட ஜஸ்ட் ஒரு அப்பளம் பொரிச்சாங்க கூட போதுங்க, நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான மீலாக இருக்கும். இல்லை நல்ல பொரியல்களோடு சாப்பிடலாம், அது இன்னுமே நல்லது. நான் இன்றைக்கி இந்த காய்கறி குழம்போட நல்ல ஒரு வெண்டைக்காய் பொரியலும் கூடவே ஒரு எக் வறுவலும் செஞ்சேன். இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு சஜஷனாக இருக்கும், அதாவது உங்களுக்கு மீல் பிளான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது இந்த பொரியலெல்லாம் கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் இதுவும் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டோட சமையல் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சாதம், கடலைக்குழம்பு, அப்பளம், வெண்டைக்காய் பொரியல், எக் வறுவல், தயிர் ரசம். இந்த எக் வறுவல் வெண்டைக்காய் பொரியல் ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த அருமையான கடலை குழம்பு, அதுவும் நல்ல கொங்கு நாட்டு ஸ்டைலில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி விட்டு ஒரு பக்காவான குழம்பு பார்க்க போகிறோம். சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கொண்டக்கடலை ஊற வச்சிடலாங்க. கருப்பு கொண்டைக்கடலை ஒரு ஃபுல் கப்பு, அதாவது 200 கிராம் கடலை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 7-8 மணி நேரம் ஊறணும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ கழுவி ஊற வச்சாச்சு. நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் கடலை பாருங்கள், நல்லா ஊறி உப்பி அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ இதை வேக வச்சிடலாங்க. குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். ஸோ குயிக்காக வெந்துடும். நல்லா இந்த தண்ணியோடவே நான் குக்கரில் சேர்த்து விட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே நல்ல தண்ணி விட்டு தான் ஊற வச்சோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா பக்காவாக கடலை வெந்துடும். ஸோ இருக்கட்டுங்க, நல்லா அந்த விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ற அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது நம்மளுக்கு புளிக்கரைசல் தேவை இந்த குழம்புக்கு. அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கரைச்சி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். புளி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்தரைச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு பெப்பர், கூடவே மிஸ் பண்ணாமல் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. இது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம புளி சேர்த்து செய்கிற குழம்புக்கு எப்பவும் வெந்தயம் சேர்க்கிறது ரொம்ப நல்லது. அதாவது சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தாதான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 6 வரமிளகாய், காரமான வரமிளகாய். அடுத்தது 4 காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டி, இதில் பெருசாக காரம் இருக்காது. ஸோ இதெல்லாம் சேர்த்து விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாங்க. அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுப்படணும், கரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துடலாங்க. இங்கே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு நல்லா புளிப்பாக காரசாரமாக வேணும்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இந்த குழம்பு வறுத்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காவும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அந்த சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் வறுபடும். அந்த வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு ரஃப்பாக பொடிச்சு எடுத்துடலாங்க. பொடிச்ச இந்த ஸ்பைசஸோடு நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வதக்கி சேர்த்து அரைக்க போகிறோம். இங்கே ஸ்டவ்வில் அதே பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும்போது நம்ம சின்ன வெங்காயம் வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சிக்கோங்க, அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பத்துப்பல் பூண்டும் சேர்த்து விட்டு நல்லா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடணும்.
வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நல்லா ஒரு பெரிய தக்காளியை நல்ல பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டு சேர்த்து விட்டுறேன். ஏன்னா இது வதக்கி அரைக்க போகிறோம். நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே வறுத்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம நல்லா பொடிச்சாச்சு. நல்லா இப்படி பருப்பருன்னு பொடிச்சுக்கோங்க. இப்போ வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதோட சேர்த்து விட்டு நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. ஸோ மசாலா நம்மளுக்கு கமகமன்னு ரெடியாக இருக்குது. அடுத்தது குழம்புல சேர்க்கக்கூடிய காய்கறிகள், அதாவது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு. நான் இங்கே ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதனால் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்துகிட்டு பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ஸோ சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். கொண்டக்கடலை குக்கரில் வேக போட்டிருந்தோம். நல்லா குக்கர் நாலு விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பக்காவாக கொண்டைக்கடலை வெந்திருக்கு. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ கொண்டக்கடலையும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம குழம்பு தாளிச்சு விட வேண்டியது தான். இப்போ இங்கே ஸ்டவ்வில் குழம்பு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சுங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் விட்டு நம்ம குழம்பு தாளிக்கும் போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி சேர்த்து செய்கிற குழம்புக்கு வெந்தயம் சேர்க்கிறது ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கடுகுழுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக ஒரு 4 பல் பூண்டு நல்ல பொடியாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சுங்க. அடுத்தது 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும், நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் பெருசாக காரம் இருக்காது, ஆனால் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக மட்டுமே சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரசலை சேர்த்து விட்டுட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோங்க. இந்த புளிக்கரசலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம கடலையிலையும் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கிறோம். அந்த தண்ணியோட தான் கடலையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி சேர்த்துருங்க. நல்லா இந்த மசாலா கொதிச்சு வரட்டும், அதாவது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடலை காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்கிறதுக்கு விடுவோங்க. நல்லா 2-3 நிமிஷம் கொதிச்சாச்சு. நல்லா அந்த குழம்பு வாசனை வருது. இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கடலையை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்து விட்டுருங்க. கூடவே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற காய்கறிகளும் சேர்த்துடலாம். அதாவது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு. புளி சேர்த்ததுக்கப்புறம் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்தா வேகுமான்னு கேட்குறீங்க ஒரு சிலர், கண்டிப்பாக வெந்துடும். நம்ம இது போக 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். சூப்பராக வெந்துடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் அந்த மூடியை போட்டு விட்டுறலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா திக்காகி அந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்து கமகமன்னு குழம்பு வாசனை வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். வாவ், செம்மையாக குழம்பு வாசனை வருது. நல்லா அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், காய்கறிகள்லாம் ஜம்முன்னு வெந்திருக்கு. அந்த கத்திரிக்காயெல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க சுவையான கடலை குழம்பு. அது நல்ல கொங்கு நாட்டு ஸ்டைலில் புளி சேர்த்து நல்ல மசாலா அரைச்சி விட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சேர்த்து விட்டு செஞ்ச இந்த கடலை குழம்பு சாதத்தோட அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் 1 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இட்லி தோசையோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிகள் எல்லாம் சேர்த்து செஞ்ச இந்த குழம்பு கூட ஜஸ்ட் 1 அப்பளம் பொறிச்சு வச்சா கூட போதும், ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இல்லை நல்ல பொரியல்களோடு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்ல 1 வெண்டைக்காய் பொரியலும்
எக்கு வறுவலும் இதுக்கு கூட செஞ்ச இதெல்லாம் வந்து ஒரு சஜஷன், நீங்கள் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொரியல் ரெசிபிஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த அருமையான கடலை குழம்பு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.